தனுராசி நேயர்களே, தாமதமாக ஒரு சில காரியங்களை பண்ணுவேன் நல்லது தான். இத்தனை நாள் உழைச்சி உழைச்சி கொஞ்ச நாள் நிதானமாகவும் அதேமாதிரி அமைதியாக செயல்படுறது நல்லது தான். ஏன்னா விரயம் பண்ணின்னு இருக்கும்போது அந்த விரயத்தில் வேகமாக இருக்கக்கூடாது. உதாரணம், ஷேர் மார்க்கெட்டில் நம்ம விட்டாச்சு, சரி இதை போட்டு திருப்பி லாபம் சம்பாதிப்போம், அப்படி ரொம்ப ஆவேசமாக செயல்படுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நிதானமாக பொறுமையாக ஆழம் அறிந்து அந்த காரியத்தில் செயல்படும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் ரொம்ப சேஃப்கார்டாக நம்ம இருந்துட்டுருப்போம். அதனால் ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுடைய சைத்தன்யம், அதாவது உங்களுடைய அவேர்னஸில் அந்த காரியத்தை பண்ணலன்னா நிச்சயம் வெற்றி பெறும். அது மாதிரி ஒரு வேலை வாய்ப்பில் இங்கேருந்து இடமாற்றம் பண்ணுறோமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் இருந்தால் அதை பண்ணாதீங்க. ரொம்ப தெளிவாக இருக்கும்போது அந்த காரியத்தை பண்ணுங்கள். அப்புறம் போனதுக்கப்புறம் ஐயோ நம்ம இப்போ பண்ணிவிட்டோமே அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்கும். அதனால் தனுராசி நண்பர்கள் ரொம்ப தெளிவாக அந்த காரியத்தை பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு தெரியலையா, நம்ம நேரம் எப்படி இருக்குங்கிறது ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்ட ஒரு கைடன்ஸாக அந்த கேள்வியை கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் தற்செயலாக நம்ம யதார்த்தமாக நம்மளே யோசிச்சு யோசித்து சில விஷயங்கள் பண்ணுறத விட மற்றவங்ககிட்ட கேட்டு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். தனுராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு.